சிகரெட் நிறுவனங்களின் சவால்களுக்கு தான் அன்றும் இன்றும் முகம் கொடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் மகரகம வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று மகரகம வைத்தியசாலைக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அத்துடன் வைத்தியசாலையின் புதிய இரத்த வங்கியை திறந்து வைத்த ஜனாதிபதி முதலாவதாக இரத்த தானம் செய்தவரையும் பதிவு செய்தார் பின்னர் வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மருத்துவ கட்டட தொகுதியை ஜனாதிபதி திறந்து வைத்ததுடன் அதனையும் கண்காணித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியை தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் இந்த வருடத்தின் சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தில் எமது விசேட வைத்தியர் ஒருவர் குறுகிய உரையொன்றை ஆற்றியிருந்தார் அரசாங்கம் அண்மையில் வரி திருத்தம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியதாக கூறினார் எனினும் இவ்வாறு வரி திருத்தத்தை அறிமுகப்படுத்திய சந்தர்ப்பத்தில் சிகரெட் நிறுவனங்களின் வரியை தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் அரசாங்கம் குறைத்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நீங்கள் கூறும் வரையில் இது தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை என அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவரிடம் கூறினேன் அத்துடன் அந்த கூட்டத்தின் பின்னர் நேரடியாக அமைச்சரவைக்கு சென்று அவ்வாறான சிக்கல்கள் காணப்பட்டால் உடனடியாக சிகரெட் நிறுவனங்களின் வரியை அதிகரிக்குமாறு நான் பணிப்புரை வழங்கினேன் இந்த வரியை தொண்ணூறு வீதம் அதிகரிக்குமாறு அமைச்சரவைக்கு பரிந்துரை செய்தும் அதன் அமுலாக்கம் மந்தமடைவதன் பின்புலத்தில் யார் உள்ளார் என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் நீண்ட காலம் செல்வதற்கு முன்னர் இந்த வரி அதிகரிப்பை அமுல்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை அரசாங்கத்தில் உள்ள அனைவருக்கும் மகரகம வைத்தியசாலையில் இருந்து நாடு முழுவதும் நான் கூறிக்கொள்கிறேன் බෝම පසුගාමී වෙන්න මේ පිටිපස්සේ ඉන්න කවුද කියලා ට කොදරත් තේරෙනවා